வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது சுண்ணாம்பு இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெயில் காலத்தில் எப்படி வெயிலிருந்து நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக நாங்களே ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் ரெண்டு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு மூணாவது வீடியோ. ரெண்டு வீடியோக்கு இல்லாதது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஃபார்முலாவை மாற்றிருக்கிறோம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு சம்மர் கூல் கோட்டிங் ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மர் கூல் கோட்டிங்குடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை வெப்பத்தை சமாளிக்கணும், கரண்ட்டு பில்லை குறைக்கணும், மேலும் செலவு கம்மியாக இருக்கணும். இந்த மூணு கான்செப்டையும் மனசில் வச்சு தான் இந்த பேஸ்ட்டை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வீட்லேயே வயதானவர்களெல்லாம் ரொம்ப சம்மரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணியை அமுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1:1 ரேசியோவில் இது பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஒயிட் சிமெண்ட்டு. ஒயிட் சிமெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸுக்கெல்லாம் ஒட்டுவாங்க அப்படிங்கிற கேட்டுவாங்கங்க. டைல்ஸுக்கு ஒட்டுற ஒயிட் சிமெண்ட்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். 1:1, 1 கிலோ பேஸ்ட், 1 கிலோ பவுடருக்கு 1 கிலோ தண்ணிங்கிற ரேசியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா 5 கிலோ பவுடர் போட்டுக்கிறோம். இந்த 5 கிலோவுக்கு வந்து 5 கிலோ வாட்டர் ஆட் பண்ணி இப்போ வந்து மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஒரு பக்கெட் எடுத்து சரியாக 5 கிலோ தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு உப்பு தண்ணியை விட நல்ல தண்ணி கிடைச்சதா பெஸ்ட்டு. நல்லா கரையிறதெல்லாம் நல்லாயிருக்கும். நல்ல தண்ணி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 5 லிட்டருக்கு பொதுவாக கொஞ்சம் அதிகம் சேர்த்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் 5 லிட்டர் சேர்த்துனீங்கன்னா நீங்கள் அந்த சொல்யூஷன் வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக இருக்கும். திக் பேஸ்ட்டாக இருக்கும்போது சூரியனுடைய அந்த ஹீட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறத நல்லா தடுக்கும். கொஞ்சம் லூஸாக கரைச்சிங்கன்னா அந்த ஹீட்டினுடைய தடுக்கிற தன்மையை வந்து குறையும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொன்ன அந்த 1:1 ரேசியோ, அதாவது 5 கிலோ பவுடருக்கு 5 கிலோ தண்ணி அப்படிங்கிற ரேசியோவில் கலந்தீங்கன்னா சூரியாவில் 100% ஃபில்டர் பண்ணும். அதனால் வந்து இந்த ரேசியாவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம்மர் கூல் பேஸ்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 5-5 கிலோவை தயார் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குள்ள வாய்ப்புகளெல்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் பெரிய சர்ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், எங்களுக்கு நிறையா 20 கிலோவெலாம் தயார் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தீர தயார் பண்ணிக்கிங்க. ஒரு 5 கிலோ தயாரித்து அதுக்கு தீர்ந்த பிறகு மறுபடியும் ஒரு 5 கிலோ ப்ரிப்பேர் பண்ணிங்க. மொத்தமாக வந்து 20 கிலோ தயாரித்து வைக்க வேண்டாம். வச்சிங்கன்னா கெட்டியாக இருக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ மட்டும் தயார் பண்ணுங்கள். பவுடர் போட்ட உடனேயே நீங்கள் தண்ணியில் வந்து கண்டிப்பாக ஸ்டெரரோ இல்லை குச்சியை போட்டு கலக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது நல்லா கெட்டியாகிடும். அப்புறம் திருப்பி கரைக்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வந்து தண்ணியில் போடும்போதே வந்து ஸ்டெரர் பண்ணிவிட்டு தான் போடணும். இல்லை யாரோ ஒரு ஆள் கொண்டு குச்சியை கலக்கி விட்டுட்டே போட்டிங்கன்னா தான் அது நல்லா களைஞ்சு டிசால்வ் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால். இது வந்து பிவியை வந்து நாங்களே தயார் பண்ணிட்டோம். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா ஒயிட் ப்ளூ, அதாவது ஃபெவிக்கால்னால் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது நாங்கள் எங்களுடைய ஓன் ரெசிபியில் வந்து இந்த ஃபெவிக்கால் தயார் பண்ணிட்டோம். என்னடா ஒயிட்டாக இருக்காதான்னு பார்க்காதீங்க. இது கலரெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணாமல் ப்யூர் ஃபெவிக்காலாக நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கடையில் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒயிட் ப்ளூ அப்படின்னு கேட்டு வாங்கிங்க. இது 1 கிலோ சேர்த்தணும். ஃபெவிக்கால் ஊற்றிட்டான். ஃபெவிக்கால் ஊற்றிட்டு நல்லா ஸ்டெரர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 5 லிட்டர் வாட்டரு, செகண்டு வந்து பவுடர் 5 கிலோ போட்டோம். 5 கிலோ போட்டுட்டு
மூணாவதாக வந்து ஒரு லிட்டரு ஃபெவிக்கால் கலந்து இப்போ மூணையுமே பிளண்டு பண்ணி எல்லாம் பிளண்ட் ஆகிற மாதிரி பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு ஸ்டெப் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் அப்படிங்கிற ஒரு இது ஆட் பண்ண போகிறோம். கடையில் வந்து சுண்ணாம்புல கலக்கிற பாலிமர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். அந்த பாலிமர் வாங்கி சும்மா ஒரு 50 ml அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணிங்கனாக்கு தான் இந்த ஆல் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பைண்டிங் ஆகி ஒரே கெமிக்கலாக மாறும். அது அடுத்ததாக வந்து பாலிமர் மிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதுதான் பாலிமர், அகர்லிக் பாலிமர் அப்படின்னு பேர். இது கடையில் கேட்டிங்கன்னா இதை கொடுப்பாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 60 ரூபா வருது. இதை வந்து ஒரு 50 ml நான் வந்து மூடியில் வந்து ஒரு 2 மூடி அந்த கணக்கில் நான் கலக்கிறேன். இது கண்டிப்பாக கலக்கணும். கலந்தீங்கன்னா தான் எல்லா பொருளுமே மிக்ஸ் ஆகி ஒரு ஈவனாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி தனியாக அந்த பவுடர் தனியாக பிரிகிற வேலையெல்லாம் நடக்கும். இது எல்லாமே நடக்காமல் ஒரே பாண்டிங் பண்ணுற வேலை தான் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃப்ளோரில் வந்து நல்லா பிடிக்கும். இது கலந்தீங்கன்னா தான் இந்த காலில் ஒட்டுற வேலையெல்லாம் இருக்காது, நல்லா ஃபிக்ஸேஷன் ஃப்ளோரில் ஆயிரும். அதனால் வந்து இதை நீங்கள் அதை பண்ணுறப்ப கண்டிப்பாக கலந்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 மூடி இதில் கலந்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இப்போ வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மிஷின் இருந்துன்னா பார்த்தீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது குச்சி கிச்சி கூட விட்டு கலக்கலாம். நான் கையில் படாமல் பார்த்தீங்க, கையில் பட்டிங்கன்னா இப்போ புண்ணாகும். கையை தயவு செஞ்சு இது பண்ணுறப்ப இந்த மாதிரி க்ளவுஸ் ஏதாவது போட்டுங்க, கையில் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 கிலோ பேட்சாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. மொத்தமாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவைக்கு 5-5 கிலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த செடிமெண்டேஷன் ப்ராப்ளம், அந்த கெட்டி ஆகிற ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. அதனால் ஒரு 5-5 கிலோவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ வாங்க மேலே போய் எப்படி இதை அடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்.